பொம்மை சார், பொம்மை பொம்மை, அழகான டெடி பொம்மை சார், சார் அழகான டெடி பொம்மை. மோனிகா இங்க வாமா, ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துடுறேன். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மோனிகா மோனிகான்னு கூப்பிடாதானே? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு தெரியுமா? ஒரு பொம்மைக்காரனோட பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? இனிமேல் என் பேர் கூப்பிடாத. மோனிகா, நீ ஏன் உங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசிட்டு வந்த? அவங்க அப்பா வெளிநாட்டுல பிசினஸ் பண்றேன்னு சொன்னா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா வெளிநாட்டுல எல்லாம் போய் பிசினஸ் பண்ணல, அவங்க அப்பா நம்ம காலேஜ் வாசல்ல தான் பொம்மை வித்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா பொம்மை விக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லையே. பார் மோனிகா, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனா உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஃப்ரெண்ட்ஸ், என்ன மன்னிச்சிருங்க. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது ஏன் கிட்ட இல்ல, உங்க அப்பா கிட்ட. முதல்ல அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, உங்ககிட்ட நான் தெரியாம அந்த மாதிரி பேசிக்கேன். பரவாயில்லம்மா,